हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल कुकरी एंड लाइफस्टाइल। इनके नम्म चैनल नल्ल कार सारमा एलुमिच्च ऊर्गा एप्पडी सेय्यरदुन्नु पार्क्कलाम। एलुमिच्च ऊर्गा सेय्यरदुक्कु ना इंगे वंदु ओरु 25 एलुमिच्च पळम एडुत्तु वच्चिरुक्करेन। इदै वंदु तण्णियिल वच्चि नल्ल कळुविट्टु अदुक्कप्पुरम नल्ल तुडच्चि एडुत्तुक्कलाम। ना வந்து இந்த மாதிரி ஒரு டவல் வந்து விரிச்சிக்கிறேன், நல்ல ஈரத்தை அப்சர்வ் பண்ற மாதிரி ஒரு டவல் வந்து எடுத்துக்கோங்க। நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கிச்சன் கவுண்டர் டாப்ல இத வந்து விரிச்சு காமிக்கிறேன். நீங்க வந்து ஃபேன் கடியில இந்த மாதிரி ஒரு டவல் விரிச்சிட்டு நம்ம கழுவி வச்சிருக்கிற எலுமிச்சை பழம் எல்லாமே நல்லா தடச்சிட்டு இந்த டவல்ல போட்டுக்கோங்க। நல்ல ஈர இல்லாம இந்த மாதிரி தடச்சிட்டு ஃபேன் காத்துல ஒரு 10 டு 15 मिनिट्स காய வச்சாலே அந்த ஈரப்பதம் எல்லாமே போய்டும். சோ ஊர்கா போடுறதுக்கு எலுமிச்சை பழத்துல கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்க கூடாது. சோ நல்லா தடச்சி எடுத்துக்கோங்க। சோ இப்ப நல்லா காஞ்சிருச்சு, இது கொஞ்சம் கூட இதுல வந்து ஈரப்பதமே இல்ல. இந்த மாதிரி நல்லா காய வச்சி எடுத்துக்கோங்க। இப்ப ஊர்கா போடுறதுக்கு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிடலாம். சாப்பிங் போர்ட் கத்தி எதுவுமே ஈரமா இருக்க கூடாது. எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை தடச்சிட்டு நல்லா காய வச்சிட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க। எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இத ரெண்டா அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டா கட் பண்ண துண்டை வந்து நாலா கட் பண்ணிக்கோங்க। சோ ரொம்ப பெரிய சைஸா இல்லாம கரெக்ட்டா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கனா। சோ இதே மாதிரி நான் இன்னொரு துண்டையும் கட் பண்ணிக்கிறேன். எல்லா எலுமிச்சை பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க। மொத்த 8 துண்டா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ இதே மாதிரி நான் எல்லா எலுமிச்சை பழத்தையும் கட் பண்ணிக்கிறேன். நாம கட் பண்ண எலுமிச்சை பழம் எல்லாமே நான் ஒரு மண்பானையில சேர்த்துக்க போறேன். மண்பானை ஈரம் இல்லாம இருக்கணும். நான் ஏன் மண்பானையில எடுத்துக்கறேன்னா, நம்ம இத வந்து வெயில்ல காய வைப்போம். வெயில்ல காய வைக்கும்போது மண்பானை வந்து உங்களுக்கு அதோட அவுட்டர் பார்ட்டும் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணும். வெயில அந்த சூடு காத்து எல்லாமே உள்ள வந்து அத இழுத்துக்கும். சோ அதனால மண்பானையில நீங்க வந்து போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம மண்பானையில நீங்க ஊர்கா போட்டு வைக்கும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு கெட்டு போகாது ஊர்கா. சோ இப்போ எல்லாமே நான் கட் பண்ணி ஒரு மண்பானையில சேர்த்துக்கிட்டேன். இதல உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு நான் அரை கப் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் உப்பு வந்து நல்லா பரவி இருக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க மண்பானையில போட்டு பாருங்க, உங்க ஊர்கா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகவே போகாது. அப்படி இல்லனா கண்ணாடி பாத்திரம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜாடி ஊர்கா ஜாடி இருக்குங்களே, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு வெள்ளை துணி வச்சி கவர் பண்ணிக்கிறேன். இத வந்து டைட்டா நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு நம்ம வந்து இத வெயில்ல வைக்கணும். நான் एक्चुअली இது செய்யும்போது பாத்தீங்கன்னா டைம் வந்து நைட் 10:00 மேல ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து நான் கட்டிட்டு அப்படியே வச்சிடுறேன் நைட் ஃபுல்லா. மறுநாள் காலையில எழுந்து இந்த வெள்ளை துணியை வந்து ஓபன் பண்ணிட்டு ஒரு முறை நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விடும்போது ஈரம் இல்லாத கரண்டியா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லனா நல்லா குலுக்கி விட்டுட்டு இத வந்து வெயில்ல எடுத்து வச்சிர போறேன். வெயில்ல வச்சிட்டு ஈவினிங் வந்து திருப்பி எடுத்து உள்ள வச்சிரலாம். ஒரு 4-5 மணி வரைக்கும் இருந்தா போதும். ஈவினிங் ஒரு 5:00 எடுத்து திருப்பி நீங்க உள்ள வச்சிரலாம். அதே மாதிரி மறுநாள் காலையில மறுபடியும் இந்த வெள்ளை துணியை ஓபன் பண்ணி மறுபடியும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதே மாதிரி வெள்ளை துணி போட்டு கட்டி வெயில கொண்டு போய் வச்சிரணும். இந்த மாதிரி ஒரு 3-4 டேஸ் நீங்க வச்சி எடுத்தீங்கன்னா ஊர்கா வந்து உப்புல நல்லா ஊறிடும். நல்ல வெயில இருந்ததுன்னா நீங்க ஒரு 2 நாள் வச்சி எடுத்தாலே போதுமானது. ஒருவேளை உங்களுக்கு வந்து வெயில வைக்க முடியாது, மொட்டை மாடி இந்த மாதிரிலாம் வந்து வசதி இல்ல அப்படினா நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலாம். பால்கனி விண்டோ பக்கத்துல இந்த மாதிரி நல்ல வெளிச்சம் வெயில் படுற இடமா பார்த்து நீங்க வச்சி எடுத்துக்கோங்க. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் வச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 3 டேஸ் வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு 3 நாள் கழிச்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டேஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் 2 நாள் தான் மொட்டை மாடியில் வெயிலில் கொண்டு போய் வச்சுருந்தேன். 2 நாள் இது வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தது. நேத்தே இது வந்து ஊர்காவை தாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் கொஞ்சம் வேலை இருந்ததுனால எனக்கு வந்து 4 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ 4 டேஸ் கழிச்சு பாருங்க, நல்லா இது ஊறிட்டு தண்ணி உங்களுக்கு நல்லா வந்திருக்கு அந்த உப்புல ஊறினதுனால. ஸோ கரண்டி வந்து ஒரு ஈரம் இல்லாத கரண்டியாக போட்டு நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு தெரியுதா தெரியல, அடியில் நிறைய தண்ணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உப்புல நல்லா ஊற ஊற உங்களுக்கு ஊர்கா வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம ஊர்காயை தாளிச்சிக்கலாம். ஊர்கா தாளிக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான பவுடர் வெந்தயமும் கடுகும். 2 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயமும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா வறுபட்டாச்சு, நல்லா நிறம் மாறி இருக்கு பாருங்க. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு பொடியை நம்ம ஆல்ரெடி காய வச்சு வச்சுருக்கிற எலுமிச்சை பழத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்காக அரைக்கப் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் அந்த வெந்தயம் கடுகு பொடி எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போவே பார்க்க சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஊறுகாயை தாளிக்கிறதுக்கு நான் பேனில் ஒரு கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ஊறுகாய் வந்து நல்ல ஒரு வாசனையாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா அந்த பொரிஞ்சு சத்தம் அடங்கணும். அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை எலுமிச்சை ஊறுகாயில் சேர்த்துக்க போகிறேன். நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் இதை ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. சூடாக இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆயில் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இது செஞ்சு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது ஒரு நாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு அப்படியே நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரியே ஊறுகாய் சூப்பராக வரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடாக இருக்கும். நம்ம மண்பானையில் ஊற்றிருக்கிறதுனால இன்னுமே நல்லா அந்த சூடை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டில் இல்லைனா ஊறுகாய் ஜாடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன் டே ஃபுல்லாக இதை அப்படியே விட்டுற போகிறேன். அதுக்கப்புறமா மறுநாள் தான் இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இந்த டேஸ்டி அண்ட் ஸ்பைஸியான லெமன் பீக்கில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.